ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது மூன் அகாடமி. இந்த தொகுப்பில் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு டெமோ கொஷின்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான. போன வீடியோ தொகுப்பில் நம்ம வந்து ப்ரீவியஸி கொஷின்ஸ் பேப்பரை வந்து போய் பார்த்தோம். ப்ரீவியஸி கொஷின் பேப்பரை வந்து பார்த்தோம். ஒரு 8th குவாலிஃபிகேஷன்ஸில் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து 2-3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதையும் அந்த ப்ரீவியஸி கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ப்ரீவியஸி கொஷின் பேப்பர் பார்க்காதவங்க ப்ரீவியஸி கொஷின் பேப்பருக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து மூன் அகாடமி யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதற்கான கரெக்டாக அந்த பேஸில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து டெய்லி வந்து போட்டிருப்போம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸாம், கிட்டத்தட்ட குரூப் 4 வந்து ஈக்குவலாக. அப்போ கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டஃப்பாலாம் எதிர்பார்க்க முடியாது. கொஷின்ஸ் வந்து சிம்பிளாகவே வந்து இருக்கும். அதை சார்ந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத வந்து டெய்லி ஒரு 10 கொஷின்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 10 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணவோ இல்லை அப்படி லைட்டாக ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறப்பையோ இல்லை பஸ்ஸில் போகிறப்பையோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த 10 கொஷின்ஸ். கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து மூன் அகாடமி சார்பில் வந்து எடுக்கப்படும். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 10 கொஷினை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். டெல்லி சுல்தான்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. டெல்லி சுல்தான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது ஒரு மிகப்பெரிய வம்சக்கதை சரிங்களா. ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லுவாங்க, அடித்து கிழிச்சு தூக்கி சைடில் போட்டால் லோடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம் சரிங்களா. அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம், கில்ஜி வம்சம் அதாவது அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், அகவா சையீது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த அடிமை மம்லுக் மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குக்புதீன் ஐபக். இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப டெப்த்தாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதில் இருக்கிற இந்த டெல்லி சுல்தான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7th லெசனில் இருக்கும். அதில் இருக்கிற புக் பேக்கு, பாக்ஸு, கொஷின்னு அதை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதும். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேறு ஏதாச்சும் இருந்தால் வந்து பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு படித்தாலே வந்து நமக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின், அடிமை அல்லது மாம்லுக் மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குக்புதீன் ஐபக். ரெண்டாவது கொஷின் பாருங்கள், கில்ஜி மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி. ஏன் அந்த ரெண்டு கொஷின்ஸ் மட்டுமே வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு டிஎன்பிசிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு வம்சத்தில் இருந்தால் அதிகமான கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. அதனால் வந்து அந்த ரெண்டு கொஷின்ஸ் மட்டும் பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து வச்சுருக்கோம். அடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள், விஜயநகர பேரரசு எங்கு தோன்றியது அப்படின்னா துங்கம்பத்திரா ஆற்றங்கரையில் கிபி 1136. விஜயநகர பேரரசு எங்கு தோன்றியது அப்படின்னா துங்கம்பத்திரம் ஆற்றங்கரையிலிருந்து தோன்றியது. அடுத்து நாலாவது கொஷின் பாருங்கள், பக்தி இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா தென்னிந்தியாவில். அஞ்சாவது கொஷின் பாருங்கள், இந்தியாவை ஆண்ட முகலாயர் வம்ச மன்னர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஜாஜகான், அவுரங்கசீப். ஏன் உங்களுக்கு இந்த முகலாயர் வம்சத்தை ஃபுல் நேமாக வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முகலாயர் வம்சத்தை வந்து ஒரு பேசிக்காக ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா அந்த அரசர்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரிசைப்படுத்த சொல்லிவிடுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4 அட்டன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ ஜிஎஸ்ல வந்து எவ்வளோ வந்து வரிசைப்படுத்துங்கன்னு வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு டிஎன்பிசி அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 7 types ஆஃப் கொஷின்ஸ் வந்து சொல்லுவோம். அதில் ஒரு டைப்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸ். ஓகேங்களா? ஆறாவது கொஷின் பாருங்கள், ஹுமாயூன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டசாலி. ஹுமாயூன் என்பதன் பொருள்னா அதிர்ஷ்டசாலி. ஏழாவது கொஷின் பாருங்கள், இந்தியாவில் முகலாய ஆட்சியை நிலைநிறுத்தியவர் யார் அப்படின்னா அக்பர். ஓகேங்களா? இந்தியாவில் முகலாய ஆட்சியை நிலைநிறுத்தியவர் யாருன்னா அக்பர். எட்டாவது கொஷின் பாருங்கள், ஜஹாங்கீரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சலீம். ஜஹாங்கீரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சலீம். ஒன்பதாவது கொஷின் பாருங்கள், ஜாஜகானின் இயற்பெயர் என்ன அப்படின்னா குர்ரம். ஒன்பதாவது கொஷின், ஜாஜகானின் இயற்பெயர் என்ன அப்படின்னா குர்ரம். பத்தாவது கொஷின் வந்து பாருங்கள், அவுரங்கசீப் அரியணை ஏறிய போது முடி சூடி கொண்ட சிறப்பு பட்டம் என்ன அப்படின்னா ஆலம்கீர். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை தான் நம்ம வந்து எடுத்து 10 questions வந்து வச்சுருக்கிறோம். இதில் வந்து நமக்கு வந்து குரூப் 2 குரூப் 1 இல்லை குரூப் 4 நம்ம வந்து ரொம்ப டெப்த்தாக போய் சப்ஜெக்ட் வைஸாக போயிட்டு உள்ளே போய் படிக்கணும்னா அவசியம் இல்லை. ஸோ இதுமாரி விஷயங்களை வந்து பார்த்துட்டு போகிறது வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. தொடர்ந்து மூன் அகாடமி யூடியூப் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான நிறைய விஷயங்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி வீடியோவாக வந்து நாங்கள் தொகுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.